ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இப்போ நம்ம அலோபதியில் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு புக்ஸே கொடுப்பாங்க. பட் நம்மளோட சித்த மெடிசனில் அப்படிலாம் எமர்ஜென்சி ட்ரக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்ஸ், விச் மீன்ஸ் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ட்ரக், எல்லாருமே சித்த மெடிசன் எடுத்திங்க அப்படின்னா லேட்டாக தான் எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப டிலே ஆகும், டைம் டிலே எடுக்கும், அப்படி இப்படின்னு நிறைய விதமான சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மெடிசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு 10 ஹர்ப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஒரு ஹர்பாக வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம செப்பரேட்டாக நம்ம நிறைய விதமான நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம தமிழில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ்லேயும் வந்து ஒரு வெர்ஷனாக கொடுக்கும்போது இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் இனிமே வந்து நம்மளுக்கு தமிழ் வீடியோஸும் வரும், பை த சேம் டைம் இங்கிலீஷ் வீடியோஸும் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத டாபிக்ஸ் கூட உங்களுக்கு செப்பரேட்டாக இங்கிலீஷ் டாபிக்ஸில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டாபிக் ஃபர்ஸ்ட் ஹர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடாதொட. ஓகேங்களா, ஆடாதொட வந்து ரொம்பவே இமீடியட்டான ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். எதுக்காக எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னா, காஃப் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடாதொட தான். செகண்ட் ஹர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தை. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹிம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஹிம்யூன் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அதனால தான் நமக்கு நிறைய டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ஹிம்யூன் பவரை நல்ல கரெக்டான லெவலுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக எந்த டிசீஸும் நம்மளை அட்டாக் பண்ணாது. இந்த கோவிட் டைமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து அதிகமான எஃபெக்ட் இருந்துச்சு. ஒரு மாடலரான ஒரு ஹிம்யூன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து அந்த அளவுக்கு கொரோனாவோட இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை பாக்டீரியோட இஷ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஹிம்யூன் பவரை வந்து இந்த ஹர்ப் வந்து நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஹர்ப் நம்பர் 3, அதிமதுரம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதிமதுரம்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அதிகமான ஸ்வீட்னஸ் இருக்கிறது. அதிகங்கிறனா அதிகமான, மதுரம் அப்படின்னா ஸ்வீட்னஸ். ஸோ அதிகப்படியான ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹர்ப்னா இந்த ரா ட்ரக் தான். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது காஃபோ இல்லை கோல்டு இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுனாலும், இல்லை நம்மளுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் ஏதாவது வந்து வரும்போது நம்ம அதிமரத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக வேலை செய்யும். பை த சேம் டைம் இன்ஸ்டண்ட்டான ரிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஹர்ப் நம்பர் 4 பார்க்கலாம். 4th ஹர்ப், இஞ்சி. இஞ்சி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருந்ததாலும் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். பட் பை த சேம் டைம் நம்ம பாடியில் ஏதாவது வீக்கமோ இல்லாது நம்மளுக்கு ஏதாவது பெயின் ஏதாவது ஃபீல் ஆச்சுனாலும் அதுக்கும் நம்ம இஞ்சியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து ஆன்டி நாசியாவோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, பை த சேம் டைம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பாயிண்ட் நம்பர் 5 இருக்கக்கூடிய ஹர்ப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5th ஹர்ப், கடுக்காய். கடுக்காய் வந்து நம்மளோட டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நல்லாவே சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். பை த சேம் டைம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குனாலும் அதையும் நல்லாவே கிளியர் அவுட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து கடுக்காயில் இருக்கக்கூடிய யூசஸ். இப்போ நம்ம என்ன அப்படின்னா 6th ஹர்ப் என்னங்கிறது பார்க்கலாம். 6th ஹர்ப் வந்து துளசி. இதை வந்து ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓவராலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு காஃப் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். நிறையா காஃப்க்கு கொடுக்கக்கூடிய சிரப்ஸ்லலாம் கூட இந்த துளசியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் பொட்டானிக்கல் நேமில் மென்ஷன் ஆகியிருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லாவே இது ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இது நார்மலாக நீங்கள் போய் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலோ இல்லை ஜஸ்ட்டு வந்து 1 or 2 பேபி லீஃபை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணாலே உங்களால் அதனோட ஸ்ட்ரெஸ் வந்து காம் டவுன் ஆகிறத உங்களால் ரியலாகவே ஃபீல் பண்ண முடியும். 7th ஹர்ப் என்ன அப்படின்னா சீரகம். சீரகம் நார்மலாகவே நம்ம டைஜஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். இதை வந்து ப்ராப்பராக நம்ம வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டைஜஷனில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹர்ப் நம்பர் 8 பார்க்கலாம். அது வந்து வசம்பு. வசம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கலரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நர்வோட கலர் மாதிரி தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம அனாட்டமிக்கு யூஸ் பண்ணுற கலர். அப்படி பார்க்கும்போது இது நம்ம நல்லாவே காம் டவுன் பண்ணும், ஒரு காமிங் எஃபெக்டை வந்து வசம்பு நம்மளுக்கு கொடுக்கும். நர்வஸ் சிஸ்டம்மை வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி அது கூட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வசம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹர்ப் நம்பர் 9, சதாவேரி. இந்த சதாவேரி அப்படின்னு சொல்லும் போது இது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா,
இது நம்ம பாடிக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். இதுவும் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நல்லாவே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த சதாவரி மூலிகைக்கு நிறையவே இருக்குது. அட் லாஸ்ட் பார்க்க போகிற ஹர்ப் என்ன அப்படின்னா 10th ஹர்ப், அது வந்து திருக்கடுகு. திருக்கடுகு அப்படின்னும் போது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து 3 ஹர்போட அதாவது 3 ராட்ரகோட ஒரு காம்பினேஷன் தான். திருக்கடுகு அப்படின்னு சொல்கிறது வந்து 3 அப்படின்னா 3 காம்போசிஷன் இருக்கும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இஞ்சி ஆட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் கருப்பு மிளகு, அப்புறம் திப்பிலி, இது 3 ஆட் ஆகிருக்கும். இதுதான் வந்து இது இம்பார்ட்டண்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைஜஷன் இஷ்யூஸை வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் வார்மிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு top 10 ஹர்ப்ஸை பற்றி பார்த்தாச்சு. இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா சித்தா டாக்டர்ஸ் ஆர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ சித்தா டாக்டர்ஸ் இருக்கீங்க கரெக்டான சித்தா ஃபிசிஷியன் வந்து இதை ப்ராப்பரான கரெக்டான மெத்தடில் வந்து கொடுப்பாங்க, பட் நீங்கள் செல்ஃபாக மெடிக்கேட் பண்ணும் போது எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சித்தா ஃபிசிஷியன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நாலேஜ் வச்சு அதுக்கப்புறம் இந்த மெடிசின்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை நம்ம 18 சப்ஜெக்ட்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சொன்னீங்கன்னா சர்டன் வீடியோஸ் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.